Now we are going to discuss about example 2.15. Solve the equation square root of 6 minus 4x minus x square is equal to x plus 4. First we are going to write the solution. என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய வேல்யூ வந்து கண்டிப்பாக ஜீரோவாக தான் இருக்கணும். ஸ்கொயர் ரூட்லோடைய வேல்யூ என்னப்பா இருக்கணும், ஜீரோவாக தான் இருக்கணும். அப்போ ஜீரோவாக இருக்கணும் அப்படின்னா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு கண்டிப்பாக ஜீரோ. ஜீரோலாம் ஜீரோக்கு மேலே இருக்கலாம் இல்லையா, பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கணும். அப்போ ஜீரோ அல்லது ஜீரோக்கு மேலே இருக்கலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர், எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ, ஓகேங்களா. அப்போ எக்ஸு இந்த ஃபோரை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர். அப்போ நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய சால்வ் பண்ணக்கூடிய வேல்யூ எக்ஸ் ஆனது மைனஸ் ஃபோரை விட அதிகமாக இருக்கணும், மைனஸ் ஃபோரு அல்லது மைனஸ் ஃபோரை விட அதிகமாக இருக்கணும், சரிங்களா. இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எழுதுங்க, கிவன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஃபோர், சரிங்களா. இரண்டையும் ஸ்கொயரிங் பண்ணுங்க, ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் பாருங்கள், சிக்ஸு மைனஸு ஃபோர் எக்ஸு மைனஸு எக்ஸ் ஸ்கொயர் ஈஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஃபோரு த ஹோல் ஸ்கொயர், சரிங்களா. இப்போ என்ன ஆகும், சிக்ஸு மைனஸ் ஃபோர் எக்ஸு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈஸ் ஈக்குவல் டு, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு டூ இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஃபோர் ஹவு மச் எயிட் எக்ஸு ப்ளஸ்ஸு ஃபோர் ஸ்கொயர்டு சிக்ஸ்டீன், சரிங்களா. இது எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துங்க. கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர்டு இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தால் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எயிட் எக்ஸு, இந்த மைனஸ் ஃபோர் எக்ஸை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தால் ப்ளஸ் ஃபோர் எக்ஸு ப்ளஸ் சிக்ஸ்டீன், இந்த சிக்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் சிக்ஸ் ஈஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ டூ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் டுவெல் எக்ஸு இது என்ன வரும் அப்படின்னா ப்ளஸ் டென் ஈஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதை ரெண்டால் டிவைட் பண்ணிடுமா, டிவைடட் பை டூ, ஓகேங்களா. பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஆறு எக்ஸு ப்ளஸ் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ரெண்டு நம்பரை பெருக்குன்னா அஞ்சு, அதே ரெண்டு நம்பரை கூட்டினா ஆறு. அப்போ ஓர் அஞ்சு அஞ்சு கூட்டும் போது ஆறு கிடைக்குங்களா, ஓகே. இந்த எக்ஸ் ஸ்கொயரை ஸ்ப்ளிட் பண்ணிடுவோமா, எக்ஸு ஹியர் ஆல்சோ எக்ஸு. அப்போ வாட் யூ காட் இட், எக்ஸு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஃபைவ் ஈஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ எக்ஸோட வேல்யூ மைனஸ் ஒன்று அண்டு எக்ஸோட வேல்யூ மைனஸ் ஃபைவ், சரிங்க. இப்போது இது என்ன வேல்யூ உனக்கு சொல்யூஷனாக இருக்கும், இந்த எக்ஸோட வேல்யூவாக இருக்கணும், எக்ஸு கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர், மைனஸ் நாலு அதுக்கு மேலே இருக்கணும் இல்லையா. மைனஸ் நாலு அதுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னா என்ன வேல்யூ வரும் அப்படின்னா எக்ஸ் ஈஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர். ஸோ இந்த சொல்யூஷன் இஸ், சொல்யூஷன் இஸ் என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் ஈஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். திஸ் இஸ் த ஆன்சர் ஆஃப் எக்ஸாம்பிள் 2.15. தேங்க்யூ.